மகாதேவ் டிஎன்பிஎஸ்சி சேனல் சார்பாக எல்லாருக்கும் பெரிய வணக்கம் இந்த ஓபிசி ரிசர்வேஷனை பற்றி ஏன் நியூஸில் அடிக்கடி இந்த ஆர்டிக்கல் வந்துக்கிட்டு இருக்கு என்ன பிரச்சனை ஏன் தமிழ்நாடு கவர்மெண்ட்டு கேஸ் போட்டாங்க இப்படிங்கிறத பற்றி எல்லாமே நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக அந்த வீடியோவில் பார்த்தாச்சு போன வீடியோவில் அந்த வீடியோட லிங்க்கை நான் மேலே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ இப்போ நம்ம ஷார்ட்டாக அந்த வீடியோவில் சொன்னதை மட்டும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம் அதாவது இந்த மெடிக்கலில் ரெண்டு க டிகிரி இருக்கும் யூஜி டிகிரி பிஜி டிகிரி இந்த எம்பிபிஎஸ் பிடிஎஸ்லாம் இதில் வந்துடும் எம்டிஎம்டிஎஸ்லாம் பிஜியில் வந்துடும் இந்த யூஜி டிகிரியில் ஃபிஃப்டீன் பர்சன்ட் சீட்டை வந்துட்டு நம்ம ஆல் இண்டியா கோட்டாவுக்காக ஒதுக்குறோம் பிஜி டிகிரியில் பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்ட் சீட்டை நம்ம ஆல் இண்டியா கோட்டாவுக்காக ஒதுக்குறோம் ஏன் ஒதுக்குறோம் ஏன்னா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க இப்போ அதிகமான மெடிக்கல் காலேஜஸ் இருக்கிற ஸ்டேட்டு நம்ம ஸ்டேட்டு சில ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும் சில ஸ்டேட்டில் இருக்கவே இருக்காது மெடிக்கல் காலேஜெலாம் அப்போது அந்த ஸ்டேட்டில் பிறந்திருக்காங்க அப்படிங்கிற காரணத்தினால நிறையா பேர் என்ன ஆக முடியல டாக்டர் ஆக முடியல தமிழ்நாட்டில் நம்ம பிறந்திருக்கோங்கிறதுக்காக நிறைய பேர் என்ன ஆகிடுறாங்க டாக்டர் ஆகிறாங்க ஸோ ஒரே கண்ட்ரியில் இருந்தாலும் இந்த இடத்துல பிறந்திருக்காங்கங்கிறதுக்காக அவங்கள வந்துட்டு என்ன பண்ண முடியாதுன்னா இந்த மாதிரி பிரச்சனை வர்றது வந்துட்டு சரியில்லை ஸோ என்ன பண்ணணுன்னா எந்த ஸ்டேட்டாக இருந்தாலும் அந்த இதில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஃபிஃப்டீன் பர்சென்ட்டை கொடுங்க ஆல் இந்தியா கோட்டாக்கு ஃபிஃப்டி பர்சென்ட்டை பிஜி டிகிரியில் ஆல் இந்தியா கோட்டாவுக்கு கொடுங்கன்னு சுப்ரீம் கோர்ட் ஒரு ஜட்ஜ்மெண்ட் சொல்லியிருப்பாங்க இப்போது இந்த ஃபிஃப்டீன் பர்சண்ட்டில் இந்த ஃபிஃப்டீன் பர்சன்ட்டையும் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் எப்படி வந்துட்டு ஃபில் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னு கேட்டிங்கன்னால் ஃபிஃப்டீன் பர்சன்ட் சீட்டையுமே பார்த்தீங்கன்னா மெரிட் பேசிஸில் தான் ஃபில் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதாவது எந்த ரிசர்வேஷனும் இல்லாமல் எல்லாமே எல்லா சீட்டுமே எப்படி தான் ஃபில் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா மெரிட் பேஸில் தான் ஃபில் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்போ சுப்ரீம் கோர்ட் ஒரு ஜட்ஜ்மெண்ட் மறுபடியும் கொடுக்குறாங்க எஸ்சி எஸ்டிக்கு மட்டும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ரிசர்வேஷன் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுபடி என்ன பண்ணுறாங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு ரிசர்வேஷன் கொடுத்துட்றாங்க சரிங்களா பட் அப்போ நம்ம கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ இந்த எஸ்சி எஸ்டிக்கு மட்டும் ரிசர்வேஷன் எதில் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் நடத்துகிற கவர்மெண்ட் காலேஜஸில் பட் சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்துகிற கவர் காலேஜஸ் ஜிப்மர் இந்த மாதிரி சென்ட்ரல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் ஓபிசிக்கும் ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க டுவெண்ட்டி செவன் பெர்சென்டேஜ் ஓபிசிக்கும் ரிசர்வேஷன் தராங்க பட் ஏன் ஸ்டேட் நடத்துகிற கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு மட்டும் தர மாட்டேங்கிறீங்க எஸ்சிஎஸ்டிக்கு மட்டும் தரீங்கன்னு சொல்லிவிட்டு நம்ம கவர்மெண்ட் கேஸ் போடுறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க இது வந்துட்டு சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பு கொடுத்ததுனால தான் நாங்கள் எஸ்சிஎஸ்டிக்கு ரிசர்வேஷன் கொடுக்குறோம் ஸோ ஓபிசிக்கு நாங்கள் கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கும் சுப்ரீம் கோர்ட்டு தான் முடிவு பண்ணணும்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் வாதம் வைக்கிறாங்க ஹைகோர்ட் ஜட் ஹைகோர்ட் என்ன தீர்ப்பு கொடுத்துச்சுங்கிறத பற்றி தான் நேற்று நம்ம ஆர்டிக்கிளில் பார்த்தோம் சுப்ரீம் கோர்ட் வந்துட்டு எஸ்சிஎஸ்டிக்கு கொடுங்கன்னு சொல்லிச்சு பட் ஓபிசிக்கு கொடுக்க வேணாம்லாம் அவங்க சொல்ல கிடையாது ஸோ நீங்கள் ஓபிசிக்கு கொடுக்கறதுக்கு ரிசர்வேஷன் கொடுக்கறதுக்கு சட்ட ரீதியாக எந்த தடையும் கிடையாது ஸோ நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கலாம் இதை பற்றி சீக்கிரம் ஒரு கமிட்டியை போட்டு த்ரீ மந்த்ஸுக்குள்ளே எப்படி வந்துட்டு ஓபிசிக்கு ரிசர்வேஷன் கொடுக்க போகிறீங்கன்னு நீங்கள் வந்துட்டு பேசி முடிவெடுங்க அதை நெக்ஸ்ட்டு அகாடமிக் இயர் இந்த வருஷம் விட்டுருங்க நெக்ஸ்ட் அகாடமிக் இயர்லேருந்து நீங்கள் அதை கரெக்டாக அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க இதுதான் ஹைகோர்ட் கொடுத்த ஜட்ஜ் இந்த கேஸை பற்றி தான் நம்ம போன ஆர்ட்டிகுள்ள பார்த்தாச்சு அப்போ நான் உங்களுக்கு சொன்னேன் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது இந்த மாதிரி நியூஸ் படிக்கும்போது இதுக்கு முன்னாடி இது ரிலேட்டடாக என்னென்ன கேஸ்லாம் முக்கியமான கேஸ் வந்திருக்குங்கிறத பார்த்துக்கோங்கன்னு சொன்னேன் ஸோ அதில் ஒரு முக்கியமான கேஸ் வந்துவிட்டு இந்திரா சாணி கேஸ் அதை பற்றி நம்ம இந்த இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்து ஒரு முக்கியமான கேஸ் நட்ராஜ் கேஸ் டூ தௌசண்ட் சிக்ஸில் போட்ட கேஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா ஜெர்னல் சிங் வெக்ஸ் வெர்ஸஸ் லக்ஷ்மி நாராயணன் குப்தா கேஸ் இது ரே லேட்டஸ்ட்டாக இப்போ வந்த கேஸ் டூ தௌசண்ட் எயிட்டீனில் ஸோ ஏன் இந்த கேஸ் இத்தனை கேஸ் வந்துட்டு இந்த ரிசர்வேஷன் எல்லாமே எதை பற்றி தான் கேட்டிங்க அப்படின்னா ரிசர்வேஷனை பற்றி தான் ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த ஆர் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சட்டத்தில் ஃபண்டமெண்டல் ரைட்டில் ஒரு ஆர்டிக்கல் என்ன இருக்குது ஆர்டிகிள் சிக்ஸ்டீன் என்ன சொல்லுதுங்கிறத பார்த்துக்கோங்க அரசு வேலைவாய்ப்பில் சம உரிமை ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட் நம்ம இதை பற்றி எல்லாமே இந்த ஃபண்டமெண்டல் ரைட்டை பற்றி ரொம்ப தெளிவாக பாலிட்டி கிளாஸில் படிப்போம் பட் இப்போதைக்கு இந்த வீடியோக்கு என்ன தேவைன்னு பார்த்துக்கோங்க ஆர்டிக்கிள் சிக்ஸ்டீன் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி இன் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட் அரசு வேலைவாய்ப்பில் சம உரிமை அதை பற்றி இந்த ஆர்டிக்கிள் சிக்ஸ்டீன் பேசுது ஒவ்வொரு ஆர்டிக்கிள்க்கு கீழேயும் நிறைய கிளாஸ் இருக்கும் ஒரு ஆர்டிக்கிளுக்கு கீழே கிளாஸ் ஒன் கிளாஸ் டூ அந்த மாதிரி நிறையா இருக்கும் இந்த சிக்ஸ்டீன்த் ஆர்டிக்கிளுக்கு கீழே எத்தனை கிளாஸ் இருக்குன்னு கேட்டிங்கன்னா எட்டு கிளாஸ் இருக்குது நம்ம இந்த எட்டையுமே பார்த்துட்டு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை நம்ம ரொம்ப முக்கியமாக பார்த்துக்க வேண்டியது ஆர்டிக்கிள் சிக்ஸ்டீன் கிளாஸ் ஃபோர் ஏன்னா இதுதான் எதை பற்றி பேசுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓபிசி ரிசர்வேஷனை பற்றி பேசுது மற்றது எல்லாமே ஆர்டிக்கிள் சிக்ஸ்டீனை பற்றி தான் பேசும் பட் நமக்கு இந்த வீடியோவுக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆர்டிக்கிள் சிக்ஸ்டீன் கிளாஸ் ஃபோர் அதுதான் தேவை ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் சரி ஓகே பார்த்துக்கோங்க இதை தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண ஆர்டிகல் சிக்ஸ்டீன் கிளாஸ் ஃபோர் சரி ஓகே ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு இந்த பேக்வேர்ட் கிளாஸ் பிற்படுத்தப்பட்டோருக்காக ஒரு கமிஷன் போடுறாங்க நைன்டீன் ஃபிஃப்டி த்ரீல காக்கா கலையல்கர் அப்படிங்கிறவருடைய தலைமையில் முதல் பிற்படுத்தப்பட்டோருக்கான ஆணையம் ஃபஸ்ட்டு பேக்வர்டு கிளாஸ் கமிஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க எக்ஸாம்ல இந்த மாதிரி கொஸ்டின் டிஎன்பிசி எக்ஸாம்ஸில் கேட்பாங்க மற்றபடி அவங்க என்ன சொன்னாங்க அதெல்லாம் இப்போ தேவையில்லை இது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு போட்ட கமிஷன் காக்கா கலையல்கர் நம்ம சாப்பிடும்போது ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு காக்காவுக்கு தான் படையில் வைப்போம் ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க முதல் பிற்படுத்தப்பட்டோருக்கான ஆணையம் அடுத்து செகண்டாக போடப்பட்ட கமிஷன் நைன்டீன் செவன்ட்டி நைனில் மண்டல் கமிஷன் இது ரொம்ப முக்கியம் ஏன்னா இப்போ நம்ம ஓபிசி ரிசர்வேஷனுக்கு டுவெண்ட்டி செவன் பெர்சென்டேஜ் கொடுக்கறதுக்கு காரணம் இந்த கமிஷனோட ரிப்போர்ட்டு தான் நைன்டீன் செவன்ட்டி நைனில் போடப்பட்ட கமிஷன் அறிக்கை எப்போ தாக்கல் பண்ணுறாங்கன்னா நைன்டீன் எயிட்டியில் அவங்களுடைய ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுறாங்க அதுபடி ஓபிசிக்கு இருபத்தேழு சதவீதம் ஒதுக்கீடு தரணும்னு சொல்லி அவங்க அவங்க சொல்கிறாங்க நைன்டீன் எயிட்டியில் கொடுத்த ரிப்போர்ட்டு பத்து வருஷம் கழித்து தான் என்ன பண்ணுறாங்கன்னா சிங் அரசு விஸ்வநாத் பிரதாப் சிங் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா நைன்டீன் தான் இந்த இதை கொண்டு வராங்க சரி டுவெண்ட்டி செவன் பர்சன்ட் ரிசர்வேஷன் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வருஷமே நரசிம்மராவ் அரசு என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டு சேஞ்சஸ் கொண்டு வராங்க ஒன்று என்னென்னா ஓபிசி கேட்டகரியிலேயேவும் ஏழை மக்களாக இருக்கிறவங்களுக்கு தான் வந்துட்டு ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கிற ஒரு சேஞ்சையும் அது மட்டும் இல்லாமல் ஜாதி வகுப்பில் இருக்கிறதுல ஏழையாக இருக்கிற மக்களுக்கு டென் பெர்சென்ட் ரிசர்வேஷன் இப்போ நம்ம எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக ஒரு சட்ட திருத்தம் பண்ணாங்க இல்லைங்களா இது மாதிரி அப்போவே நைன்டி ஒன்லேயே இவர் கொண்டு வந்திருக்காரு இதுக்கு எதிர்த்து போடப்பட்ட கேஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிற சாணி கேஸ் நைன்டீன் நைன்டி டூவில் போடப்பட்ட கேஸ் இது வந்துட்டு மண்டல் கேஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இந்த மண்டல் கேஸ் இதில் என்ன தீர்ப்பு வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா செகண்ட் பாய் சேஞ்சை அவங்க ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க செகண்ட் கேஸ் இது என்னது இந்த உயர்ஜாதி வகுப்பில் அந்த பத்து பர்சன்ட் ரிசர்வேஷனை ரிஜெக்ட் பண்ணி விட்டுடுறாங்க அதுலாம் செல்லாதுன்னு சொல்லிடுறாங்க இந்த ஃபஸ்ட்டு கொடுத்த இந்த இதில் சில சேஞ்சு ஒரு அஞ்சு சேஞ்சஸ் வந்துட்டு கவர்மெண்ட் இது சுப்ரீம் கோர்ட் கொண்டு வராங்க என்னென்ன சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று வந்துட்டு இந்த ஓபிசி கேட்டகிரியில் க்ரீமி லேயராக இருக்கிறவங்கள வந்துட்டு நம்ம எக்ஸ்க்ளூட் பண்ணிடலாம் அவங்கள த ஒதுக்கலாம் ஏ க்ரீமி லேயர்னால் பிற்படுத்த ஓபிசி கேட்டகரியில் வருவாங்க பட் எல்லாருமே ஏழையாக இருக்கணும் பிற்படுத்தி இருக்கணும்னு அவசியம் இல்லை சில பேர் கொஞ்சம் வெல்ல ஆஃப் செட்டில்டாக இருப்பாங்க ஸோ அவங்களெல்லாம் நம்ம என்ன பண்ணிடணும் ஒதுக்கிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஒரு சேஞ்சு செகண்டாக என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா இப்போ பர்மனண்ட் ஸ்டாட்யூட்டரி பாடி இந்த ஓபிசி ரிசர்வேஷன் இந்த ஓபிசியை பற்றி டிசைட் பண்ணுறதுக்கு ஒரு பர்மனண்ட்டான ஸ்டாட்யூட்டரி பாடியை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஸ்டாட்யூட்டரி பாடினா என்ன இதை பற்றியெல்லாம் நம்ம பாலிட்டி கிளாஸில் படிப்போம் இப்போதைக்கு சிம்பிளாக பார்த்துக்கோங்க ரெண்டாக நம்ம பிரிக்கலாம் ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா கான்ஸ்டிடியூஷனல் பாடி அதாவது அரசியல் அரசியல் சட்டம் சார்ந்த அமைப்புகள் அரசியல் சட்டம் சார்ந்த அமைப்புகள் அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம் கேட்டிங்கன்னா கான்ஸ்டியூஷ்னல் பாடின்னு சொல்லுவோம் இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடி அது அரச சட்டம் சாராத அமைப்புகள் சரிங்களா ஸோ இது உங்களுக்கு புரியும் சட்டம் சார்ந்த அமைப்புகள்னால் நம்ம சட்டத்திலேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க உதாரணத்துக்கு ஃபினான்ஸ் கமிஷன் யூபிஎஸ்சி கமிஷன் இது எல்லாமே என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம சட்டத்திலேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா கான்ஸ்டியூஷ்னல் பாடி பட்டு சட்டத்தில் மென்ஷன் பண்ணலை அப்படின்னா அதெல்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா நான் கான்ஸ்டியூஷனல் பாடி எது எதெல்லாம்னா இதை நம்ம மறுபடியும் ரெண்டாக பிரிக்கலாம் ஒன்று என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற ஸ்டாட்யூட்டரி பாடி இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபினட் பாடி கேபினட் பாடி அப்படின்னா இந்த கேபினெட் அமைச்சர்கள் இருப்பாங்க இல்லைங்களா இப்போ ரூலிங் பார்ட்டியில் இருக்கக்கூடிய அந்த கேபினெட் அமைச்சர்கள் மட்டுமே முடிவெடுத்து கொண்டு வந்தது எல்லாமே கேபினெட் பாடி சரிங்களா இப்போ உதாரணத்துக்கு இதுக்கு முன்னாடி இருந்த பிளானிங் கமிஷன் அடுத்து பார்த்தீங்கன்னா அது இப்போ என்னவா மாறிடுச்சு நித்தி ஆயோகாக மாறிடுச்சு இது எல்லாமே என்னென்னு கேட்டிங்கன்னா கேபினெட் பாடி ஏன்னா கேபினெட் அமைச்சர்கள் மட்டுமே சேர்ந்து முடிவெடுத்தது இதை நீங்கள் கலைக்கணும் அப்படின்னா கூட கேபினெட் மட்டுமே முடிவெடுத்தால் போதும் ஸோ இது இது இந்த பக்கம் வந்துடும் ஸ்டாட்யூட்டரி பாடி அப்படின்னா அதுவும் நம்ம சட்டத்தில் சொல்லியிருக்க மாட்டாங்க ஆனால் ஏதாவது ஒரு லா பாஸ் பண்ணியோ இல்லை உதாவது ஒரு ஆக்ட்டு பார்லிமெண்ட்டில் எல்லோரும் சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து இது ரொம்ப முக்கியம் சரிங்களா ஒரு பார்லிமெண்ட்டில் எப்படி ஒரு பில் பாஸ் ஆகுது அப்போ எல்லாரும் சேர்ந்து முடிவெடுப்பாங்க இல்லைங்களா அந்த மாதிரி பாஸ் பண்ணி ஒரு பாடி வருது அப்படின்னா அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டாட்யூட்டரி பாடி இதை நீங்கள் கலைக்கணும் அப்படின்னாலும் அதே மாதிரி லா போட்டு எல்லாரும் சேர்ந்து முடிவெடுத்து தான் கலைக்கணும் எப்படி உள்ளே வந்துச்சோ தான் அது என்ன பண்ணணும்னா வெளியேயும் போகணும் சரிங்களா இவங்க இப்போ கோர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பேக்வேர்ட் கிளாஸை பற்றி பேசுகிறதுக்காக ஒரு ஸ்டாட்யூட்டரி பாடியை வந்துட்டு ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது அவங்க சொல்கிற ஒரு சேஞ்சு அடுத்து டோட்டல் ரிசர்வேஷன் மொத்தமாக இடஒதுக்கீடு வந்துட்டு ஐம்பது சதவீதத்தை தாண்டி போயிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அடுத்து ஒரு விஷயம் சொல்கிறாங்க கேரி ஃபார்வேர்டு ரூலு கேரி ஃபார்வேர்டு ரூல் அப்படிங்கிறது என்னன்னா இது தெரியும் எல்லாத்துக்கும் இப்போ டூ தௌசண்ட் எயிட்டீனில் ஒரு ஏதோ ஒரு ஒரு வேலை ஒரு டிஎன்பிஏசி எக்ஸாமில் ஏதோ ஒரு குரூப் டூ குரூப் ஒன் அதில் வந்துட்டு ஒரு நூறு சீட்டு வேக்கன்சி இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த நூறு சீட்டில் 27 செவன் நம்ம யாருக்கு கொடுப்போம் ஓபிசிக்கு கொடுப்போம் அதாவது அப்போ நூறு சீட்டில் டுவெண்ட்டி செவன் பெர்சன்டேஜ்னா டுவெண்ட்டி செவன் பட் இதில் என்ன ஆயிடுச்சின்னு கேட்டிங்கன்னா ட்வெண்ட்டி ஃபைவ் தான் ஃபுல்லாக இருக்கு டூ சீட்ஸ் வந்துட்டு ஃபில் ஆகலை அப்போ அடுத்த வருஷம் அடுத்த வருஷமும் வேக்கன்சி வருது அந்த வேகன்சியில் பார்த்தீங்கன்னா அந்த வருஷத்துக்கான வேக்கன்சி ஹண்ட்ரட் ப்ளஸ் இந்த டூவையும் ஆட் பண்ணிப்பாங்க இந்த டூ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பேக்லாக் வேக்கன்சின்னு சொல்லுவாங்க அதாவது போன வருஷம் ஃபில்லாகாமல் இருக்கக்கூடிய வேக்கன்சி அதை வந்துட்டு பேக்லாக் வேக்கன்சின்னு சொல்லுவாங்க அப்போ இப்போ என்ன ஆகிடுச்சி ஹண்ட்ரட் ப்ளஸ் டூ இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு இப்போ நம்ம க என்ன சொல்கிறாங்கன்னா இப்போயும் என்ன பண்ணுவாங்க இதில் ஒரு டுவெண்ட்டி செவன் பர்சன்ட் ரிசர்வேஷன் ஓபிசிக்கு எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் பர்சன்ட் அந்த மாதிரி எல்லா ரிசர்வேஷனும் போ கொடுப்பாங்க இல்லைங்களா கோர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வேக்கன்சியை ஆட் பண்ணிக்கலாம் போன வருஷம் நீங்கள் வந்துட்டு பேக்லாக்காக இருக்கிறத இந்த வருஷம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் பட் ஆட் பண்ணதுக்கப்புறம் கொடுக்குற ரிசர்வேஷன் என்ன ஆகிடக்கூடாதுன்னா ஃபிஃப்டி பர்சென்ட்டை தாண்டி போயிடக்கூடாது அப்படின்னு ஒரு ரூல் வைக்கிறாங்க இதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இதை என்ன பண்ணுறாங்கன்னா இதை ஒரு சேஞ்சாக கொண்டு வராங்க அடுத்து பதவி உயர்வு ரிசர்வேஷனை வந்துட்டு ப்ரமோஷன் எல்லாம் கொடுக்கக்கூடாது ஒருத்தங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு கொடுத்தீங்கன்னா ஓகே பட் அடுத்த அடுத்து அடுத்துன்னு நீங்கள் எல்லாத்துலேயுமே ரிசர்வேஷன் கொடுக்கறது வந்துட்டு சரியில்லை அப்படின்னு சொல்லி ஒரு அஞ்சு சேஞ்சஸை வந்துட்டு சுப்ரீம் கோர்ட் சொல்கிறாங்க இதுக்கு கவர்மெண்ட் எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு ஒரு க்ரீமி லேயரை வந்துட்டு எக்ஸ்ப்ளூட் பண்ணணும்னு சொல்கிறாங்க ஸோ இந்த க்ரீமி லேயரை யார் எப் எப்படி இந்த க்ரீமி லேயரை வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பேசுகிறதுக்காக ஒரு கமிட்டியை போடுறாங்க ராம்நந்தன் கமிட்டி நைன்டி த்ரீல போடுறாங்க இது நைன்டி டூவில் போட்ட கேஸு ஸோ அடுத்து நைன்டி த்ரீல சுப்ரீம் கோர்ட் சொன்ன மாதிரி ஒரு கமிட்டியை போட்டு கிரீமி லேயர்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு கமிட்டியை போடுறாங்க ராம்நந்தன் கமிட்டி இது வந்துட்டு க்ரீமி லேயருக்காக போடப்பட்ட கமிட்டி சரிங்களா இப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க கொஷின்ஸ் இந்த மாதிரி வரலாம் சரிங்களா ராம் வந்துட்டு க்ரீம் மாதிரி அழகா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அதை நீங்கள் கடவுள் ராம்னா கூட ஓகே ஸோ அழகா இருப்பார் க்ரீம் மாதிரி இருப்பார் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து செகண்ட் என்ன சொல்கிறாங்க ஒரு பெர்மனண்ட்டான statutory body கொண்டு வரண்ணும்டு அதுக்கு 93ல National Commission for Backward Class கொண்டு வராங்க பிருப்படுத்த வகுப்பினருக்கான தேசிய ஆனையம் சரிங்களா சு ரெண்டுத சமத்தா என்ன பண்ணிட்டாங்க நான் follow பண்ணிட்டாங்க ஆனந்த 3 என்ன சொல்டுராங்க 50 சதவியத்த தாண்டி போக்குடாத அப்படியங்கராங்க இப்போதையும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஓகே அதை ஃபாலோ இருக்காங்க நிறைய இடத்துல பட் என்ன ஆயிடுச்சுன்னா நம்ம ஸ்டேட்டில் தமிழ்நாடு என்ன ஆகிருக்குன்னு கேட்டிங்கன்னா சிக்ஸ்டி நைன் பர்சன்ட் ரிசர்வேஷன் வச்சிருக்கு எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வராங்க செவன்டி சிக்ஸ்த் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் எழுபத்தி ஆறாவது திருத்தம் நைன்டி ஃபோரில் போட்ட திருத்தம் அதுபடி தமிழ்நாடுலாம் அவங்க ஸ்டேட்லாம் படி அறுபத்தி ஒம்போது சதவீதம் ரிசர்வேஷன் வச்சுருக்காங்க அதனால் அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ரிசர்வேஷன் பற்றியான விஷயத்தெலாம் எதில் வச்சிடறாங்கன்னா ஒம்போதாவது அட்டவணை நைன்த்து ஷெடியூலில் தூக்கி வச்சுடுறாங்க இந்த ஸ்கெடியூல்னால் என்ன அப்படிங்கிறத பற்றிலாம் கிளாஸில் நம்ம படிப்போம் ஏற்கனவே ஒரு டென்த்து ஷெடியூல் என்ன அப்படின்னு பற்றி நம்ம இந்த தாவல் தடை சட்டத்தை பற்றி பேசும்போது பார்த்தோம் டென் ஹென்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னேன் ஸோ ஹென்னு பறந்துக்கிட்டே இருக்கும் தாவிக்கிட்டே இருக்கும் ஸோ கட்சித்தாவல் தடை த சட்டத்தை பற்றி பேசுகிறது டென்த்து ஸ்கெட்யூல் பத்தாவது அட்டவணை இது என்னன்னு கேட்டிங்கன்னா நைன்த்து ஸ்கெடியூல் நைன்த் ஷெடியூல் எதை பற்றின்னு கேட்டிங்கன்னா இந்த இப்போ ரிசர்வேஷன் இதை வைக்கிறாங்க இல்லையா அது மாதிரி ஆக்சுவலி இது ரொம்ப முக்கியமாக இந்த நைன்த் ஷெடியூலில் எதை பற்றிலாம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா லேண்ட் ரிஃபார்ம்ஸு சரிங்களா நில சீர்திருத்தம் அதை பற்றி தான் இந்த நைன்த் ஷெடியூலில் முக்கியமாக இருக்கும் அது கூட இதையும் ஆட் பண்ணி விட்டுடுறாங்க எழுபத்தி ஆறாவது சட்ட திருத்தம் நைன் நைன்னா லைனுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம கோடு போட்டு தானே லேண்டெல்லாம் வந்துட்டு அளப்போம் அந்த மாதிரி இது லேண்ட் ரிஃபார்ம்ஸ் நில சீர்திருத்தத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு ஒரு அட்டவணை சரி இது ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து நாலாவது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க கேரி ஃபார் ரூல் ஐம்பது சதவீதத்தை தாண்டி போகக்கூடாது அப்படிங்கிறாங்க அதுக்கு ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வராங்க எண்பத்தி ஓராவது திருத்தம் போடுறாங்க ரெண்டாயிரத்தில் அதுபடி இந்த ஐம்பது சதவீதம் உச்சவரம்பு என்ன பண்ணிடுறாங்கன்னா நீக்கிடுறாங்க அதாவது நாங்கள் கேரி ஃபார்வர்டு ரூல் பண்ணுவோம் பட் அதை பண்ணி அதை ஐம்பது சதவீதத்தை தாண்டி போனாலும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு சட்ட திருத்தம் எண்பத்தி ஓராவது திருத்தம் இதுபடி என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஆர்டிகல் சிக்ஸ்டீனில் ஆர்டிகல் சிக்ஸ்டீனில் க்ளாஸ் ஃபோரில் புதுசாக ஒன்று கொண்டு வராங்க கிளாஸ் ஃபோர் பி அதுபடி என்ன என்ன பண்ணிடுறாங்க இந்த உச்சவரம்பை வந்துட்டு தூக்குறாங்க ஆர்டிகிள் சிக்ஸ்டீன் கிளாஸ் ஃபோர் பி எண்பத்தி ஓராவது சட்ட திருத்தம் ரெண்டாயிரம் வருஷத்தில் வந்தது அது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த உச்சவரம்பை ஐம்பது சதவீதம் அப்படிங்கிற அந்த சீலிங் லிமிட் என்ன பண்ணுறாங்கன்னா தூக்கிடுறாங்க சரிங்களா அடுத்து ப்ரமோஷன்லலாம் ரிசர்வேஷன் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சேஞ்ச் கொ சொன்னாங்க இல்லைங்களா அதை என்ன பண்ணுறாங்கன்னா அதுக்கு ஒரு சட்ட திருத்தம் போட்டு அதுவும் முடியாதுங்கிற மாதிரி எழுபத்தி ஏழாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் வந்தது இதுபடி ஆர்டிக்கிள் சிக்ஸ்டீன் க்ளாஸ் ஃபோரில் ஃபோர் ஏன்னு ஒன்று கொண்டு வராங்க ஃபஸ்ட்டு இது தான் செவன்ட்டி செவன்த் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் தான் ஃபோர் ஏ அடுத்து தான் என்னன்னா எயிட்டி ஃபஸ்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் எண்பத்தி ஓராவது திருத்தம் அதுபடி வந்தது தான் ஃபோர் பி பட் உங்களுக்கு அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு கரெக்டாக அதுக்கு அதுக்கு அப்படின்னு சொல்கிறதுனால நான் வந்துட்டு இதை ஃபிஃப்த் பாயிண்ட்டாக எழுதியிருக்கேன் இதுபடி என்ன சொல்கிறாங்கன்னா பதவி உயர்விலும் இடஒதுக்கீடு கொடுப்போம் அதில் எஸ்சிஎஸ்டி கம்யூனிட்டிஸ்க்கு நாங்கள் வந்துட்டு பதவி உயர்விலையும் இடஒதுக்கீடு தர்றோம் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்திருத்தம் போட்டுடுறாங்க ஸோ இதெல்லாம் சுப்ரீம் கோர்ட் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் ஸோ அதுக்கு நம்ம கவர்மெண்ட் கொடுத்துருக்குற ரியாக்ஷன் அதை தான் நம்ம இதில் பார்த்துருக்கோம் அந்த ஃபிஃப்த்து பாயிண்ட் அதாவது இந்த ரிசர்வேஷனில் வந்துட்டு இது மட்டும்தானா இந்த இந்த எண்பத் எழுபத்தி ஏழாவது திருத்தம் மட்டும்தானான்னு கேட்டிங்கன்னா கிடையாது இன்னொரு சட்ட திருத்தம் கூட எண்பத்தி அஞ்சாவது சட்ட திருத்தம் ரெண்டாயிரத்தி ஒன்றில் போட்டாங்க அதுபடி இந்த சிக்ஸ்டீன் க்ளாஸ் ஃபோர் ஏல ஒரு ஒரு டேர்மை புதுசாக கொண்டு வராங்க கன்சிக்வென்ஷியல் சீனியாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை இப்போ ரெண்டு பேர் இருக்காங்க என்ன சொல்றது ஒரு எல்லாம் ஒரே லெவலில் வேலை பார்க்குற ரெண்டு பேர் இருக்காங்க ஒருத்தர் வந்துட்டு ஏ ஏ அப்படிங்கிறவரு முன்னாடியே வேலைக்கு வந்துட்டார் இவர் ஒரு மூணு வருஷம் சீனியராக இருக்காரு மூணு வருஷமோ ரெண்டு வருஷமோ ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க பீங்கிறவர் அப்புறமா வேலைக்கு வந்து இவர் இப்போ இப்போ ரெண்டு பேர் என்னன்னா ஒரே லெவலில் இருக்காங்க இவர் அதுக்கு அப்புறமா வந்தவர் பீங்கிறவர் இவர் வந்துட்டு ஏதாவது ஒரு எஸ்இஎஸ்டி கம்யூனிட்டியில் ரிசர்வ் கேட்டகரியில் வந்தவர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ அது என்ன ஆகும்னா ப்ரமோஷன் அப்படின்னு வரும்போது ரெண்டு பேர் ஒரே லெவலில் இருக்காங்க இவரான சீனியர் ஏ அப்படிங்கிறது ஆனாலும் எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டியில் வந்தவருக்கு தான் கன்சீக்வன்ஷியல் சீனியாரிட்டி அப்படிங்கிற அடிப்படையில் ப்ரமோஷன் ஃபஸ்ட்டு யாருக்கு தான் கொடுக்குனாங்கன்னா பி பிக்கு தான் கொடுப்பாங்க ஸோ அந்த மாதிரி அந்த எந்த அடிப்படையில் தராங்கன்னா இந்த கன்சீக்வன்ஷியல் சீனியாரிட்டி அடிப்படையில் தராங்க ஸோ அந்த மாதிரி ஒரு டேர்மை வந்துட்டு எண்பத்தி அஞ்சாவது சட்ட திருத்தத்தில் கொண்டு வராங்க ஸோ இந்த நாலு விஷயத்தை பார்த்துக்கோங்க என்னென்ன சட்ட திருத்தம்லாம் கொண்டு வந்திருக்காங்க எழுபத்தி ஆ எழுபத்தி ஆறாவது சட்ட திருத்தம் ஒன்று எழுபத்தி ஏழு ஒன்று அடுத்து பார்த்திங்கன்னா எண்பத்தி ஒன்று எண்பத்தி அஞ்சு எழுபத்தி ஆறு எதை பற்றி ரிசர்வேஷனை பற்றி இரு அறுபத்தொம்போது சதவீதம் ரிசர்வேஷனை பற்றி எழுபத்தி ஏழு வந்துட்டு ஃபோர் ஏ பதவி உயர்வில் ப்ரமோஷன் கொடுப்போம் சாரி பதவி உயர்வில் ரிசர்வேஷன் கொடுப்போம் எண்பத்தி ஒன்று எதை பற்றி இந்த ஐம்பது சதவீதம் உச்சவரம்பை வந்துட்டு நீக்கிறாங்க கேரி ஃபார்வர்ட் பண்ணும்போது வர்ற உச்சவரம்பை எண்பத்தி அஞ்சு என்ன டேர்ம் ஆட் பண்ணுறாங்க கன்சிக்வன்ஷியல் சீனியாரிட்டியை ஆட் பண்ணுறாங்க சரிங்களா இதுக்கு நடுவில் இன்னொரு சட்ட திருத்தம் கூட கொண்டு வந்திருப்பாங்க எண்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் அது டூ தௌசண்டில் வந்தது என்ன கொண்டு வராங்கன்னா நமக்கு ஏற்கனவே ஒரு ஆர்டிக்கிள் இருக்குது ஆர்டிக்கிள் த்ரீ தேர்ட்டி ஃபைவ்வில் எஸ்சி எஸ்டிக்கு வந்துட்டு அந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷலான ஒரு சலுகைகள் கொடுக்கணும்னா நீங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு இது அந்த ஆர்டிக்கலில் கொடுத்துருப்பாங்க அதுபடி ஒரு சட்டத்திருத்தம் கொண்டு வந்து என்னென்ன என்ன மாதிரியான சலுகைகள் தராங்கன்னா மதிப்பெண் கொஞ்சம் மார்க் ரிலாக்ஸேஷனும் அல்லது வந்துட்டு அவங்களுடைய எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவில் வந்துட்டு கொஞ்சம் அவங்களுக்கு சலுகைகள் இப்போ தேர்ட்டி டூ இருக்கும் மற்ற கம்யூனிட்டிஸ்க்கு எஸ்சிஎஸ்டிக்கு தேர்ட்டி ஃபைவ்வாக இருக்கலாம் இல்லை வந்துட்டு ஏஜ் லிமிட்டே சிலது இல்லாமல் இருக்கலாம் அப்ளை பண்ணுற ஃபீஸு எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுற ஃபீஸ் இல்லாமல் இருக்கலாம் ஸோ இந்த மாதிரியான சில ரிலாக்ஸேஷன்ஸை நாங்கள் கொடுக்குறோம் அந்த எந்த இதில் கொடுக்குறாங்க இந்த ஆர்டிக்கல் தேர்ட்டி ஃபைவ்ல ஏற்கனவே இருக்குது அதில் சில சேஞ்சஸ் கொண்டு வராங்க நாங்கள் இந்த மாதிரி மார்க் ரிலாக்ஸேஷன்லாம் தரோம் எஸ்சிஎஸ்டிக்குன்னு சொல்லிட்டு அதுக்காக போடப்பட்ட சட்ட திருத்தம் எண்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் சரிங்களா இதெல்லாம் நடந்துருச்சு இப்போ என்ன ஆகுதுன்னா டூ தௌசண்ட் சிக்ஸில் நாகராஜ் அப்படிங்கிறவர் வந்துட்டு ஒரு கேஸ் போடுறாரு ஏன்னா இவர் வந்துட்டு ஜென்ரல் கேட்டகரின்னு நினைக்கிறேன் இவர் செலக்ட் ஆகி போனது ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை கிடச்சிருக்கும் பட் அங்கேயும் போய் பார்த்தீங்கன்னா இவர் கூட ஒர்க் பண்ணுறவங்களாம் எல்லோரும் மேலே ப்ரமோஷன் ஆகி போய்கிட்டே இருப்பாங்க இவருனால ப்ரமோஷனே கிடைக்காது இவருக்கு ஸோ அதில் இவருக்கு ரொம்ப டென்ஷனாக இவர் போட்ட கேஸ் தான் அது டூ தௌசண்ட் சிக்ஸில் என்ன பண்ணுறாருன்னா இந்த அமெண்ட்மெண்ட் எல்லாத்தையும் வந்துட்டு சேலஞ்ச் பண்ணுறாரு இதுக்கு முன்னாடி போட்ட அமெண்ட்மெண்ட் எல்லாத்தையும் இதை மட்டும் விட்டு இது மட்டும் அவர் பிரச்சனை இல்லை தமிழ்நாடு ரிசர்வேஷன் கொடுத்தா என்ன கொடுக்கலனா என்ன ஸோ அது பிரச்சனை இல்லை மற்ற எல்லாத்தையும் சேலஞ்ச் பண்ணுறாரு இந்த கேரி ஃபார்வர்ட் ரூல் இந்த எண்பத்தி ஒன்று சேலஞ்சு பண்ணுறாரு அடுத்து பதவி உயர்வில் ரிசர்வேஷன் முக்கியமாக அதை சேலஞ்ச் பண்ணுறாரு எழுபத்தி ஏழாவது சட்ட திருத்தம் எண்பத்தி அஞ்சு கான்சிக்வன்ஷியல் சீனியாரிட்டி அதையும் சேலஞ்ச் பண்ணுறாரு இந்த சிறப்பு சலுகை எண்பத்தி ரெண்டு இதையும் சேலஞ்ச் பண்ணுறாரு எல்லாத்தையும் சேலஞ்ச் பண்ணுறாரு இதெல்லாம் சரியாக சரியானு சொல்லி கேட்குறாரு ஸோ இப்போ என்னென்ன தீர்ப்பு வந்துச்சு இதுக்கு நீதிமன்றத்தில் இருந்து அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா நீதிமன்ற தீர்ப்பு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ஆர்டிக்கல் சிக்ஸ்டீனில் கிளாஸ் ஃபோர் ஏ ஒன்று புதுசாக சட்டத்திருத்தம் போட்டு கொண்டு வந்தாங்களே ஃபோர் ஏ ஃபோர் பிலாம் அது ஒன்றும் புதுசாக வந்துட்டு அரசு வந்துட்டு ஒன்றும் புதுசாக போட்ட சொல்கிற விஷயம் இல்லை ஏற்கனவே ஆர்டிக்கல் சிக்ஸ்டீன் ஃபோரில் இருக்கிற விஷயத்தை இது என்ன பண்ணுதுன்னா மேம்படுத்துதே தவிர்த்து என்ன பண்ணலைன்னா இதை வந்துட்டு மாற்றலாம் கிடையாது ஆர்டிக்கல் சிக்ஸ்டீன் கிளாஸ் ஃபோர் வந்துட்டு ஒரிஜினல் சட்டத்தில் இருந்தது சரிங்களா அதை என்ன பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் இவங்க மேம்படுத்தியிருக்காங்களே தவிர இதை என்னெல்லாம் பண்ணலை அவங்க மாற்றலாம் கிடையாது அதனால் என்ன பண்ண முடியாது இதெல்லாம் வந்துட்டு எங்களால் கேன்சல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க அடுத்து இருந்தாலும் என்னன்னா இப்போது இப்படியே ப்ரமோஷன் எல்லாமே வந்துட்டு ரிசர்வேஷன்லேயே போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா இது என்ன ஆயிரும்னு கேட்டிங்கன்னா ரிவர்ஸ் டிஸ்கிரிமினேஷனுக்கு கொண்டு போய் விட்டுரும் அப்படிங்கிறாங்க ரிவர்ஸ் டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னா என்னன்னா அதாவது இப்போது ஒரு காலத்தில் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு அந்த மக்கள் வந்துட்டு கஷ்டப்பட்டுருக்காங்கங்கிறதுக்காக அவங்களுக்கு இப்போ ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க ஓகே பட் இப்படி ரிசர்வேஷன் அவங்களுக்கு கொடுத்து 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 மற்ற கம்யூனிட்டிலாம் என்ன ஆயிரும்னா இது அவங்கள டிஸ்கிரிமினேட் பண்ணுற மாதிரி ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக அதாவது ரிவர்ஸ் டிஸ்கிரிமினேஷன் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இவங்க இன்னும் சில விஷயங்களை கொண்டு வராங்க சொல்கிறாங்க ஜி என்னென்ன சொல்கிறாங்கன்னா பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர்களுக்கு மட்டும்தான் இந்த ரிசர்வேஷனில் இருக்கணும் பிற்படுத்தப்பட்டோர்னு அவங்க மென்ஷன் பண்ணுறது பே பி பிசின்னு மட்டும் கிடையாது எல்லாத்தையும் தான் எல்லா கேட்டகரி பிற்படுத்தப்பட்ட எல்லா கேட்டகரியும் சொல்கிறாங்க அவ இந்த ரிசர்வேஷன் ஒன்று கொடுத்தாங்கன்னா பிற்படுத்தப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் அது தரணும் ஒன்று அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு போதுமான அளவு அங்கீகாரம் இல்லாமல் இருக்கணும் அரசு வேலை வாய்ப்பில் அவங்களுடைய பங்கு இல்லாமையோ இல்லை அவங்க அந்த கம்யூனிட்டி டெவலப் ஆகாமல் இருக்க அந்த மாதிரி கம்யூனிட்டியை தான் நீங்கள் பார்த்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அது அவங்களுக்கு மட்டும்தான் இதை கொடுக்கணும் ஆனால் இது நீங்கள் ரிசர்வேஷன் அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுனால திறமை இல்லாதவங்களுக்கு வந்துட்டு ப்ரமோஷன் போயிடக்கூடாது இது என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா அந்த அரசு நிர்வாகத்துடைய செயல்திறனை வந்துட்டு குறைச்சிடக்கூடாது எஃபிஷியன்சி ஆஃப் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனை வந்துட்டு இது கம்மி பண்ணிடக்கூடாது ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்துட்டு ரிசர்வேஷன் கொடுக்கும்போது ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிற சில பாயிண்ட்ஸை சொல்கிறாங்க அப்புறம் அது மட்டும் இல்லாமல் எஸ்டியில் என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரமோஷன் நீங்கள் அவங்களுக்கு ப்ரமோஷனில் ரிசர்வேஷன் கொடுங்க ஆனால் எஸ்சிஎஸ்டி கேட்டகிரிலே க்ரீமி லேயராக இருக்கிறவங்கள வந்துட்டு நீங்கள் ரிமூவ் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அடுத்து பார்த்திங்கன்னா குவான்டிஃபையபிள் டேட்டாவை கலெக்ட் பண்ணுங்கள் குவான்டிஃபையபிள் டேட்டானா முதல்ல யார் யாரெல்லாம் இந்த பிசி கேட்டகரி யார் யாரெல்லாம் எஸ்சி கேட்டகரி எந்தெந்த கம்யூனிட்டிலாம் எந்தெந்த கம்யூனிட்டிலாம் இந்த கேட்டகரிக்குள்ளே வருதுங்கிறத ஃபஸ்ட்டு தெளிவாக பிரித்து அந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த பாயிண்ட்லாம் உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதெல்லாம் முக்கியம் கிடையாதுங்க நல்லா எனக்கு தெரிஞ்சு இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்னு கேட்டிங்கன்னா அந்த நாகராஜ் கேஸு எந்த இதில் வருது அதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும் பட் இருந்தாலும் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுனா அதை பற்றி இப்போ நியூஸ் பேப்பர் ஏதோ ஒரு ஆர்டிக்கல் வருதுன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு தெரியும் நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணுறோம் நிறைய விஷயத்த நம்ம வந்துட்டு என்ன என்ன என்னென்னு தெரிஞ்சுக்க வேணாம் உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லி சொல்லி நம்ம என்ன பண்ணிட்டோம்னா எல்லாத்தையும் லிமிட் பண்ணி தான் வச்சுருக்கோம் அதுலேயும் இன்னும் ரொம்ப லிமிட் பண்ணீங்கன்னா இது எப்படி என்ன ஆகும்னு தெரியல ஸோ அதனால் இது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பார்த்துக்கோங்க அவ்வளவுதான் சரியா அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ட்வின் டெஸ்ட்டு ஒன்று வைக்கிறாங்க ட்வின் டெஸ்ட் அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னா ஒன்று வந்துட்டு ரிசர்வேஷனில் கூட என்ன ஆகிடக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா ஐம்பது சதவீதம் சீலிங்கை வந்துட்டு ஃபாலோ பண்ணணும் அந்த ஐம்பது சதவீதம் உச்சவரம்பை வந்துட்டு நீங்கள் மீறி போகக்கூடாது அந்த ஒரு பாயிண்ட்டை கொடுக்குறாங்க அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த லேயர் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் இந்த பாயிண்ட்டை வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறாங்க சரிங்களா ஸோ இது எல்லாத்தையும் சொல்கிறாங்க அதாவது இவர் சொன்ன அந்த நாகராஜ் போட்ட கேஸுக்கு எதையும் நாங்கள் அந்த இதெல்லாம் கேன்சல் பண்ண முடியாது ஃபோர் ஏ ஃபோர் பிலாம் ஓகே தான் அந்த அமன் சட்ட திருத்தம் மூலிமா வந்தது பட் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க ரிசர்வேஷன் கொடுக்கும்போது அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா ஸோ அடுத்து என்ன பண்ணுறாங்க மறுபடி ஜெர்னேல் சிங் அப்படிங்கிறவர் டூ தௌசண்ட் எயிட்டீனில் இப்போ அவர் ரீசெண்டாக ஒரு கேஸ் போட்டிருப்பார் அவர் இதில் இருக்கிற சில விஷயங்கள் எல்லாம் அவர் அதாவது சுப்ரீம் கோர்ட் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டே சில விஷயங்கள் என்ன பண்ணியிருப்பார்னா அவர் சேலஞ்ச் பண்ணியிருப்பார் ஸோ அதுக்கு க கடைசியில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் நான் எழுதியிருக்கேன் ஜட்ஜ்மெண்ட்டை மட்டும் எழுதியிருக்கேன் ஃபோர் ஃபைவ் வந்துட்டு தேவையில்லை அப்படிங்கிறாரு எது ஃபோர் ஃபைவு இந்த இது அவங்க இந்த ரிசர்வேஷன் என்ன பண்ணியிருக்கு ரிசர்வேஷன் ப்ரமோஷனில் கொடுத்து கொடுத்து அதை வந்துட்டு பொது நிர்வாகத்துடைய செயல்திறனை குறைச்சிருக்கா அப்படின்னு சொல்லி பாருங்கள் அப்படின்னு ஒரு ஒரு இது சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா இது வந்துட்டு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அடுத்து வந்துட்டு ஃபைவ் தேவையில்லை அப்படிங்கிறாங்க இந்த டேட்டாஸ்லாம் நீங்கள் கலெக்ட் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்லிடுறாங்க அடுத்து வந்துட்டு த்ரீயும் சிக்ஸும் கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறாங்க ஸோ த்ரீ என்ன போதுமான அளவு அங்கீகாரம் இல்லாதவங்களுக்கு தான் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இந்த இது கொடுக்கணும் ரிசர்வேஷன் ப்ரமோஷனில் தரணும் அதுக்கப்புறம் இது சிக்ஸ் எஸ்சிஎஸ்டிவியில் வந்துட்டு ப்ரமோஷன் கொடுக்கும்பொழுது அந்த கம்யூனிட்டிஸில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கும்போது அவங்க க்ரீமி லேயரில் இருந்தாங்கன்னா அவங்களை எக்ஸ்க்ளூட் பண்ணணும் இது ரெண்டும் கண்டிப்பாக வேணும் ஸோ த்ரீயும் சிக்ஸும் வேணும் பட் ஃபோரும் ஃபைவும் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி இந்த ஜட்மெண்ட் சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் ரொம்ப முக்கியமாக பார்த்துக்க வேண்டியது சிங் கேஸு நாகராஜ் கேஸு சாணி கேஸு அந்த வருஷத்தெல்லாம் பார்த்துக்குவோம் போங்க ஸோ இந்திரா சாணி கேஸ் வந்துட்டு நைன்டீன் நாகராஜ் கேஸ் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் சிக்ஸ் கேஸ் பார்த்தீங்கன்னா டூ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து போடப்பட்ட அமெண்ட்மெண்ட்ஸ் என்னென்ன அமெண்ட்மெண்ட்ஸோ அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ செவன்டி சிக்ஸ்த் அமெண்ட்மெண்ட் நைன்டீன் இதுபடி தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ரிசர்வேஷன் அப்புறம் அதை என்ன பண்ணிட்டாங்கன்னா நைன்த் ஸ்கெடியூலில் வச்சுருக்காங்க அந்த பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து செவன்டி செவன்த் திருத்தம் நைன்டீன் நைன்டி ஃபைவ்ல போட்டது அதுபடி என்ன பண்ணுறாங்க ஆர்டிகிள் சிக்ஸ்டீன் கிளாஸ் ஃபோர் ஏவை கொண்டு வராங்க சரிங்களா அடுத்து எயிட்டி ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் டூ தௌசண்டில் போட்டது அதுபடி ஆர்டிகிள் சிக்ஸ்டீன் கிளாஸ் ஃபோர் பியை கொண்டு வராங்க அடுத்து எயிட்டி செகண்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அதுவும் டூ தௌசண்ட் அது ஆர்டிகிள் த்ரீ தேர்ட்டி ஃபைவ்ல வந்துட்டு இந்த எஸ்சிஎஸ்டி கம்யூனிட்டிஸ்க்கு வந்துட்டு மார்க்ஸ் ரிலாக்ஸேஷன் அதெல்லாம் இருக்கு இல்லையா அதை பற்றி பேசுனது அடுத்து எயிட்டி ஃபிஃப்த்து அமெண்ட்மெண்ட் ஆக்ட்டு டூ தௌசண்ட் ஒன்னுன்னு நினைக்கிறேன் அது இதை பற்றி ஆர்டிகிள் சிக்ஸ்டீன் கிளாஸ் ஃபோர் ஏல வந்துட்டு ரெண்டு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா ரெண்டு வேர்டு அதாவது என்னென்னா கான்சிக்வன்ஷியல் சீனியாரிட்டி அப்படிங்கிற வேர்டு இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க செவன்ட்டி சிக்ஸு செவன்ட்டி செவனு அடுத்து எயிட்டி எயிட்டி சாரி எயிட்டி ஃபஸ்ட்டு எயிட்டி செகண்டு எயிட்டி ஃபிஃப்த்து ஸோ அவ்வளோதாங்க இதை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஓ என்ன இதுக்கு மேலே என்ன கொஸ்டினும் வர்றதுக்கு சான்ஸ் இல்லை டிஎன்பிஎஸ்சியில் போதும் இது போதும் இதுக்கப்புறம் என்ன ஆர்டிக்கல் நியூஸ் பேப்பரில் வந்தாலும் உங்களுக்கு அது ஈஸியாக புரிஞ்சிடும்னு நினைக்கிறேன் ஸோ விஷ் யூ குட் லக் காய்ஸ் உங்கள் எல்லோருடைய சிக்னேச்சராக ஆட்டோக்ராஃபாக மரணும்னு ஆசைப்பட்றேன் தட்டுறோம் தூக்குறோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டேட்யூ